நம்ம எக்ஸிஸ் 3.5 ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்டிஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, 6x⁴ - 35x³ + 62x² - 35x + 6 = 0 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து தலைகீழ் சமன்பாடு, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். தலைகீழ் சமன்பாடுன்னு எப்படி இருக்கணும், இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இது என்ன ஈக்குவலாக இருக்கணும், நடுவில் ஒரு டேம் இருக்கணும். அது பின்னாடி இருந்து இப்படி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், 6x⁶ - 35x - 35 = இது தனி டேம். இதுதான் தனி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இப்போ இங்கே 62x² இருக்குதா, இந்த பேஸ் பண்ணி எல்லாத்தையும் x² டிவைட் பண்ணுங்கள், ஒரு ஃபார்முக்கு வரும். அப்போ இது என்ன, x² டிவைட் பண்ணால் 6x², இது -35x, இங்கே x² போயிடுச்சுன்னா 62, இங்கே x² டிவைட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு x கேன்சல் ஆச்சுன்னா -35x/x + 6x² = 0. இப்போ நான் எப்படி ஜோடி போடுறேன்னு பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் 6 வெளியே எடுத்துறேன், அப்போ x² + 1x². இப்போ இந்த ரெண்டுலேயும் -35 எடுக்கிறேன், அப்போ x + 1x + 62 = 0. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் எப்பவுமே பாரு, இதே ஒய்ன்னு வச்சுக்கோங்க, y = x + 1x எடுத்தீங்கன்னா இது என்னவா மாறும், நம்ம டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம்ல, அதுதான் பயன்படுத்துகிறோம். இப்போ y = x + 1x அப்படின்னா x² + 1x² என்ன ஆயிரும், y² - 2 மாறிடும். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்னாகும், 6 × y² - 2 - 35y = 62. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம், 6y² - 12 - 35y + 62 = 0. 62 12 போயிடுச்சுன்னா 50. இப்போ இதை நம்ம ஃபேக்டரிஸ் பண்ணுற பாருங்க, 6x² - 35y + 50 = 0, ப்ராடக்ட் வேல்யூ என்ன வரணும், 300 வரணும். ஆட் பண்ண என்ன வரணும், 35 வரணும். மல்டிப்ளிகேஷன் 300, அடிஷன் 35னா 15 × 20, 300 ஆட் பண்ண 35. ஆனால் உனக்கு என்ன 35 வேணும், -35. அப்போ இது மைனஸ், இது மைனஸ். ஓகே, இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 6 ஆல் டிவைட் பண்ணு, -15/6 - 20/6. அப்போ இது 3 ஆல் டிவைட் பண்ணால் -5/2, இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் -10/3. அப்போ டைரெக்டாக அதனுடைய ஃபேக்டரி எழுதல, தப்பு இல்லை. அப்போ y - 5/2 × y - 10/3 = 0. இந்த ரெண்டுடைய ப்ராடக்ட் 0 வந்தால் 1 y - 5/2 = 0 இருக்கும், ஆர் y - 10/3 = 0 இருக்கும். இது 0 போட்டேன்னா y = 5/2. ஆனால் ஒய்யினுடைய வேல்யூ என்ன, x + 1/x = 5/2 2½ எழுதலாம். அது எப்படி எழுதலாம், 2+½ எழுதலாம். இப்போ x = 2 எடுத்தீங்கன்னா 1/x ஆயிரும், 1/2 ஆயிரும். இல்லை சார், x = 1/2 எடுத்துக்கிறேன்னா 1/x = என்ன ஆயிரும், 2 ஆயிரும். அப்போது x + 1/x = 5/2 2½ வரும்போது நம்ம எக்ஸினுடைய வேல்யூ 2 இருக்கும் ஆர் 1/2 இருக்கும். ஷார்ட்கட்டில் எழுதி பழிக்கணும். அதே போல தான் y - 10/3 = 0 y = 10/3. ஒய்ங்கிறது என்ன, x + 1/x = 10/3 3 1/3. இது எப்படி பிரிச்சு எழுதுற, 3+1/3. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 3 இருந்தால் 1/x 1/3 இருக்கும். இதை எக்ஸ்னு நினச்சினா இது 1/x மாறிடும். அப்போ எக்ஸினுடைய தீர்வுகள் 3, 1/3. அப்போ தேர்ஃபோர் கணக்கினுடைய தீர்வு, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினுடைய சொல்யூஷன், 2 1/2 3 1/3, இதனுடைய ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 5 செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துக்கிறாங்க, தீர், x⁴ + 3x³ - 3x - 1 = 0. இதை சால்வ் பண்ணணும்.
இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி பார்த்தோம்னா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாங்கட்டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இங்கே பாருங்கள் கோஎஃபிஷியன்ட், இங்கே ப்ளஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன், இங்கே ப்ளஸ் த்ரீ இங்கே மைனஸ் த்ரீ, நடுவில் டைம் இல்லை. இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைப்பில் ஈக்குவல் சைன் வரும், செகண்ட் டைப்பில் ஆப்போசிட்டில் வரும். அதே சேம் டைம் இங்கே டிகிரி என்னென்னு பாருங்கள், ஈவன் டிகிரி இரட்டைப்படை. அப்போது திஸ் இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைப் டூ. ஈக்குவல் சைனில் வந்ததுன்னா டைப் ஒன், ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டைப் டூ, அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், இது இரட்டைப்படை இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாடு. அப்போ இட் இஸ் என் ஈவன் டிகிரி டைப் டூ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுங்கும் போது இதுக்கு சொல்யூஷன் என்னக்குன்னா ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குது இந்த கணக்குப்படுத்தல. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா மைனஸ் ஒன் என்பது இதனுடைய தீர்வுகள். நீ சாதாரணமாக சிந்தட்டிக் டிவிஷனில் பார்த்தாலே தெரியும் நீ இவ்வளவெல்லாம் இவனை தேவையில். இங்கே பாரு ஒன் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இதெல்லாத்தையும் கூட்டிப்பார், ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆயிரும், ஜீரோ வந்தால் ஒன்று போட்டு நம்ம கணக்கு போடலாம். ஒன்று டோனு கூட்டிப்பார், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ. ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணுறது ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒன்றுங்கிறது நமக்கு சொல்யூஷன். அதையவே வச்சு கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சிந்தடிக் டிவிஷனில் நம்ம ஒன்று வச்சு போட்டோம்னா இது என்னன்னு பாருங்கள், ஒன் மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன்னுக்கு ஒன்றால் இது பண்ணி இது அப்படியே கீழே இருக்கிற ஒன் ஒன் இன்ட்டு ஒன் என்ன ஒன், ஒன் ப்ளஸ் த்ரீ எவ்வளவு ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஜீரோ என்ன ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஒன் எவ்வளவு ஃபோர், ஃபோரில் த்ரீ போயிடுச்சுன்னா ஒன், ஒன் இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஒன், ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே ரிமைண்டர் ஜீரோ. அப்போ எது ஃபேக்டர்? எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் ஒன் என்பது ஒரு காரணி. நம்ம ஆல்ரெடி மைனஸ் ஒன்று சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்க மைனஸ் ஒன்று போட்டுக்குங்க, இது அப்படியே கீழே இருக்குன்னா ஒன், ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன மைனஸ் ஒன், ஃபோரில் ஒன்று போயிடுச்சுன்னா த்ரீ, த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் எவ்வளவு மைனஸ் த்ரீ, எகெயின் ஃபோரில் த்ரீ போயிடுச்சுன்னா ஒன், ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், இந்த ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ. இப்போ இங்கே ரிமைண்டர் ஜீரோ ஆகிடுச்சு, மீதி ஜீரோ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர். அப்போ இது பூரா என்ன ஆயிரும்? கோஷன்டா மாறிடும். ஈவு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ கொடுத்துக்கூடிய கணக்கு எழுதிக்கிறோம், ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்த ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன், அதுக்கடுத்த ஃபேக்டர் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஜீரோ போட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு, எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இருபடி சமன்பாடு ஜீரோ போட்டீங்கன்னா டைரெக்டாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. காரணப்படுத்தி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பெருக்கினா ஒன்று கூட்டினா மூணு வரவே வராது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சொல்லிகிட்டே எழுதணும். மைனஸ் ஃபோர் ஏ சி ஒன் இன்ட்டு ஒன் பை டூ ஏ. பாருங்கள் இது நைன், நைனில் ஃபோர் போயிடுச்சுன்னா எவ்வளவு ஃபைவ். அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ. அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ ஒரு சொல்யூஷன், மைனஸ் ஃபைவ் மைனஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ இன்னொரு சொல்யூஷன். அப்போ இந்த கணக்கினுடைய சொல்யூஷன் என்னென்ன? ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ, இதுதான் என்னுடைய தீர்வுகள்.